வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் புரட்சி தளபதி விஷால் நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேரும் டியூல் ரோலில் நடிச்சு இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற மார்க் ஆண்டனி ஸோ இந்த மார்க் ஆண்டனி படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மார்க் ஆண்டனி படம் வந்து கிராஸ் டைம் கனெக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு படம் ஏற்கனவே இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி படங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு இதுவும் ஒரு விதமான டைம் ட்ராவல் தான் ஆனால் மேக்ஸிமம் டைம் ட்ராவல் படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் மிஷினை கண்டுபிடிப்பாங்க அந்த டைம் மிஷின் மூலிமா மனுஷங்க வந்து ஒரு டைம் லைனில் இருந்து இன்னொரு டைம் லைனுக்கு டைம் ட்ராவல் பண்ணியே போயிடுவாங்க இருந்து பாஸ்ட்டுக்கு போவாங்க இல்லை ப்ரசென்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு போவாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் இதை தாண்டி இப்போ மார்க் ஆண்டனியோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து டைம் டிராவல் பண்ண மாட்டாங்க எந்தெந்த மனுஷங்க எந்தெந்த டைம் லைனில் இருக்காங்களோ அங்கே தான் இருப்பாங்க பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு மீடியம் ஒரு டிவைஸ் மூலிமா வந்து பாஸ்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இந்த மார்க் ஆண்டனி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அந்த ஃபோன் மூலிமா பாஸ்ட்டுக்கு கால் பண்ண முடியும் அந்த ஃபோனை வந்து செல்வராகவன் அவர் தான் வந்து கிரியேட் பண்ணுறாரு அந்த ஃபோன் வந்து படத்தோடைய ஹீரோவான மார்க் கிட்ட கிடைக்குது ஸோ மார்க் வந்து அந்த ஃபோனை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு கால் பண்ணி நடந்து முடிஞ்ச எந்த சம்பவத்தை வந்து அவர் மாற்றணும்னு நினச்சாரு அவர் மாற்றினாரா இல்லையா இப்போ பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த மாற்றுறோம் அப்படின்னா ப்ரெசென்ட்லேயும் அதுக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அந்த ஃபோனை வச்சு என்னென்ன சம்பவங்கள்லாம் இவங்க பண்ணாங்க கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த மார்க் ஆண்டனி படத்தோடைய மீதி கதை இந்த மார்க் ஆண்டனி படத்தோடைய ஷோ ஸ்டீலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இந்த படம் வந்து புரட்சி தளபதி விஷாலோடைய படமாகவே இருந்தாலும் இந்த படத்தோடைய ஷோ ஸ்டீலர் நம்ம எஸ்ஜே சூர்யா தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதுவும் இந்த படத்தில் வந்து ஒரு எஸ்ஜே சூர்யா கிடையாது ரெண்டு எஸ்ஜே சூர்யா அப்பாவாகவும் நடிச்சிருக்காரு பையனாகவும் நடிச்சிருக்காரு அப்பாவுடைய பேர் வந்து ஜாக்கி பாண்டியன் பையனுடைய பேர் வந்து மதன் பாண்டியன் இந்த மாதிரி ரெண்டு ரோல் அப்படின்னு வரும்போதே சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் இன்னொரு ரோல் வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்கும் பட் ஆனால் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யாவுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அப்பா கேரக்டரும் சரி பையன் கேரக்டரும் சரி ரெண்டு கேரக்டருமே வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டராக தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு கேரக்டருடைய காமெடியாக இருக்கட்டும் ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கு எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருபத்தி ரெண்டு மணி நேரம் டப்பிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தார் அவருடைய அந்த எஃபர்ட் வந்து கண்டிப்பாக படத்தில் வந்து தெரியுது ஏன்னா அத்தனை மாடுலேஷன்ஸ் இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் ஆக்டர் விஷாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த மார்க் ஆண்டனி படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து நான் எஸ் ஜே சூர்யா அவரோட ஆக்டிங்கை தான் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக வந்து அமைஞ்சிருக்கு எஸ் ஜே சூர்யா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் தான் நமக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து அவருடைய ஆக்டிங் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த படத்தில் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் எஸ் ஜே சூர்யாவை கரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி எஸ் ஜே சூர்யாவை யூஸ் பண்ணனும் அவருக்கு ஏற்ற மாதிரியான ரோல் கொடுத்து சூப்பராக வந்து வேலை வாங்கியிருக்காரு அதே மாதிரி தான் படத்தோடைய ஹீரோவான விஷால் விஷாலும் இந்த படத்தில் டியூல் ரோல் ஆண்டனி மார்க் அப்படின்னு ரெண்டு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ விஷாலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அவர் எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுமே ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாஸ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து கொடுத்துட்டாரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எஸ் ஜே கொடுத்துருக்காரு ரெண்டு பேருடைய கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் என்ன இருந்தாலும் ஷோ ஸ்டீலர் அப்படின்னா நம்ம எஸ் ஜே சூர்யா தான் இந்த படத்தோடைய இன்னொரு பெரிய பலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் தான் அது சாங்ஸாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு மெயினாக வந்து அந்த அதிர்தா சாங் வந்து நல்லாவே இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காரு பட் ஒரு சில இடங்களில் சில பேருக்கு வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் என்ன இருந்தாலும் ஓவராலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு டெக்னிக்கலாகவும் இந்த மார்க் ஆண்டனி படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் அமைஞ்சிருக்கு படத்தோடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த படத்தோட டைம் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைம் லைன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ரெண்டுமே வந்து பாஸ்ட் டைம்லைன்ஸ் தான் ஸோ அந்தந்த டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் செட் ஒர்க்ஸு எல்லாமே வந்து ரொம்பவே ஆப்டாக பண்ணியிருக்காங்க இந்த மார்க் ஆண்டனி படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது எந்த டோனில் இந்த படம் போகுது அப்படிங்கிறத படத்தோடைய ட்ரெய்லர் கட்லே ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படின்னு ஸோ மார்க் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து அந்த ஒரு ஃபோன் கான்செப்ட் ஃபோன் மூலிமா வந்து ஃபாஸ்ட்டுக்கு கால் பண்ணுறது அது மூலியமாக என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஸோ அந்த ஃபோன் கான்செப்டை யூஸ் பண்ணி நல்லாவே ஒரு ஸ்டோரியை வந்து அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்ஷனும் இந்த படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது மாஸ் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு காமெடி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு மெயினாக எஸ்ஜே சூர்யா அவருடைய போர்ஷன்ஸ் அவருடைய காமெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவே வந்து பண்ணியிருக்காங்க படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துறது இந்த ஃபோனை பற்றி அறிமுகப்படுத்துறது இந்த மாதிரி தான் வந்து கதை போகும் ஸோ கதை அப்படியே கொண்டு போய் இன்ட்ரவல் பிளாக் வந்து நல்லாவே வந்து எடுத்துகிட்டு போய் முடிச்சிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் தான் வந்து பயங்கரமாக இருந்தது ஏன்னா செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக காமெடியாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எல்லாமே நல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து ஆயிருந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அந்தளவுக்கு காமெடியெலாம் வந்து கிடையாது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி தான் வந்து இருக்கும் இதுதான் கதை அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு செட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்து செட் பண்ணுவாங்க ஸோ செகண்ட் ஆஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோரியே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ் எதுவும் வந்து தெரியல ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் என்டர்டைனர் அப்படின்னு தான் வந்து எடுத்திருக்காங்க எடுத்ததை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அது நல்லாவுமே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு ஸோ அதனால வந்து பெருசாக நெகட்டிவ்ஸ் எதுவும் தெரியல பட் ஆனால் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் கிளைமேக்ஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதில் குறிப்பாக விஷாலுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் டூ ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அதே மாதிரி ஆக்டர் விஷாலுடைய வாய்ஸ் மாடுலேஷன் அந்த அப்பா கேரக்டர் ஆண்டனி கேரக்டருக்கு அவர் ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அது அந்தளவுக்கு வந்து செட் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு ட்ரெய்லர் கட் பார்த்துட்டே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பட் ஆனால் படமாக பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக தெரியல பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஏதாவது மாற்றிருக்கலாமோ அப்படின்னுமே தோணுச்சு ஸோ மொத்தமாக இந்த மார்க் ஆண்டனி படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம் தேட்டர் மூமெண்ட்ஸ்கான எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் என்டர்டைனிங் ஃபிலிமா தான் இந்த மார்க் ஆண்டனி படம் வந்து அமைஞ்சிருக்கு சொல்லப்போனால் இந்த படத்தோடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தோடைய ஹீரோ புரட்சி தளபதி விஷால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு இதுவே சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச சம்பவங்கள் அப்படி பட் இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் என்டர்டைனிங் படமாக தான் வந்து அவர் எடுத்திருக்காரு ஸோ இந்த படத்தை நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ எஸ் ஜே சூர்யா வந்து வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவருடைய ஆக்டிங்கை நீங்கள் ரசிப்பீங்களா அவருக்காக கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மார்க் ஆண்டனி படத்தை போய் பாருங்கள் ஸோ இந்த மார்க் ஆண்டனி படத்தை ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் தேட்டர்ஸில் இந்த படத்தை பாருங்கள் இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ்